கானிமன் என்ற இந்த ஹோமியோ மருத்துவ முறையை கண்டறிந்த ஒரு மேதை. அவர் ஒவ்வொரு மனிதனிடமும் வைட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிர் ஆற்றல் என்று ஒன்று இருக்கிறது. அந்த உயிர் ஆற்றல் தான் அவர்களை இது போன்ற நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நம்முடைய இப்போ பிஜேபி அரசாங்கம் வந்து அதுலேயும் கூட வந்து ஒரு அரசியலே வந்து அது கிடையாது. சித்த மருத்துவம் போன்ற, சித்த மருத்துவம் போன்ற நம்முடைய தென்னாட்டில் உள்ள பாரம்பரியமான இந்த மருத்துவ முறைக்கு போதுமான அளவுக்கு அது முக்கியத்துவம் தருவது. அது ஆயுர்வேத மருத்துவ முறைக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறது. மாற்று மருத்துவ முறைகள் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, இந்த வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல அவங்களுக்கு தோன்றதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இலையை சாப்பிடுங்க, இந்த காத்து பிடிங்கன்னு. அப்படி இருந்தாக்க மக்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை போயிடும். கொஞ்ச நாள் சார் பரபரப்பாக இருக்கும், அப்புறம் வந்து சரிப்பட்டு வராது. அப்போ என்ன பண்ணால் ஸ்டாண்டர்டைஸ் தான் வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து இதுதான் சிகிச்சை முறை, இதை இங்கே தான் போய் எடுக்கணும், இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு இவால்வ் பண்ணால் தானே வந்து சரியாக வரும். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நம்முடன் திரு லயனல் அந்தோனி ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கொரோனா காலம் வந்து மிக மோசமாக சுழன்று அடித்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது அலையை நோக்கி செல்லுவதாக அச்சுறுத்தப்படுகிறோம். இந்த காலகட்டத்திலே நாம் எப்படி இருப்பது, எப்படி இந்த கொரோனாவை எதிர்கொள்வது என்பது குறித்து அவருடன் உரையாட இருக்கிறோம். அவர் வந்து ஹோமியோபதியில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவர், ப்ரொஃபஷனல் டாக்டராக இல்லை கூட ஆலோசகராக இருந்து பல பேருக்கு வந்து உதவி செஞ்சுட்டு வராரு. பல்வேறு விதமான மருத்துவ உதவிகளையும் கொண்டு நண்பர்களுக்கு வழங்கக்கூடியவர். அவருடைய பார்வையில் இந்த கொரோனாவை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கலாம். வணக்கம் தோழர் லைனர் அவர்களே, வணக்கம். வணக்கம். இன்றைக்கு கொரோனா மூன்றாவது அலையாக மாறப்போகின்ற கட்டத்திற்கு செல்வதாக சொல்லுகிறார்கள். உலகத்திலே இன்னைக்கு வந்து கொரோனா அதிகரிக்கிறது என்பது உண்மைதான் என்றாலும் அவங்க தற்காப்பு நடவடிக்கை எடுத்து குறைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறைய குறைக்கிறாங்க. இந்தியாவில் தான் வந்து அதிகமான அளவில் இப்போ உலகத்திலேயே ரெண்டாவது இடத்துலையோ மூணாவது இடத்துலையோ இந்தியா இருக்குது. இப்போ பல கோடி பேர் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இப்படி உலக அளவில் இருக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான இந்த நோய்க்கு விடிவே இல்லையான்ற ஒரு ஒரு அச்சமும் பயமும் தான் வந்து எல்லாருக்குமே ஏற்படுகிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? அதாவது இது போன்ற வைரஸ் அல்லது வந்து பெருந்தொற்று என்பது உலகத்திற்கு புதிதல்ல. மனித உயிர்கள் அதனுடைய பரிணாம வளர்ச்சியிலே இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட முடியாத படாத நிலைமையில கூட இதையெல்லாம் எதிர்கொண்டு போராடிதான் மனித இனம் என்பது வந்து பரிணமித்து இருக்கிறது. இப்போ இந்த பெருந்தொற்று இதற்கு முன்னாடி கொடூரமாக வந்து தாக்கிய வரலாறு வந்து நமக்கு இருக்கிறது. பிளேகு, ஸ்பானிஷ் ஃப்ளூ, அம்மை நோய், இது போன்ற பெருந்தொற்றுக்கள் எல்லாம் கோடிக்கணக்கான மக்களை வந்து தாக்கி அளித்திருக்கு. அன்றைக்கு மருத்துவ அறிவியல் என்பது இவ்வளவு தூரம் வந்து வளர்ச்சியடையாது. அது 5 கோடி 6 கோடி இப்படி 7 கோடி இப்படி கோடிக்கணக்கில் மக்களை வந்து தாக்கி அளித்ததுக்கு அப்புறமும் அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அவையெல்லாம் இன்றைக்கும் ஒரு நோயாக இருக்கிறது, அதற்கு மருந்து இருக்கிறது, மருந்து கண்டுபிடிக்கிறது. அதை போலதான் கொரோனா என்பது வந்து இது ஒரு பெருந்தொற்று, உலக பெருந்தொற்று. அதாவது எப்படமிக் என்ற நிலையிலிருந்து அது பேண்டமிக்காக மாறி இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது. உண்மைதான், உலகத்தில் இன்றைக்கு வந்து 195 நாடுகள் இருக்கு. இந்த 195 நாடுகளிலே ஒரு 15 நாடுகளிலே, அதாவது ஓஷியானிக் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கடற்பரப்பில் இருக்கக்கூடிய தீவுகள் சார்ந்த 15 நாடுகளிலே இன்னும் வந்து கொரோனா வந்து பரவவே இல்லை. அந்த கொரோனா ஒரு கொரோனா கூட இதுவரை கண்டுபிடிக்கவில்லை, அது பரவவில்லை. அதுபோக மற்ற நாடுகளில் எல்லாம் பரவி இருக்கிறது. என்றாலும் அது ஒரே மாதிரியாக இல்லை, ஏற்றத்தாழ்வாக இருக்கிறது. பெரிய அளவிலே நாகரீக வளர்ச்சி அடைந்த பெருநகரங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, பிரான்ஸ், பிரெண்டர் போன்ற ஐரோப்பிய நாடுகளில் மிக அதிகமாக வந்து அது பரவி இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட உலக மக்கள் தொகை என்பதை கைகொண்டு 7.9 பில்லியன் என்று சொல்கிறார். அதாவது 790 கோடி மக்கள் வந்துட்டு இருக்கிறார் கணக்கெடுப்பின்படி. இந்த 790 கோடி மக்களிலே வந்து எவ்வளவு பேருக்கு வந்துட்டு கொரோனா பரவி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு 15 கோடி பேருக்கு வந்து கொரோனா பரவி.
குணமடைந்தவர்கள் 13.5 கோடி பேர் வந்து இதிலே குணமடைந்திருக்கிறார்கள். மொத்தம் இதுவரைக்கும் உயிரிழப்பு என்பது வந்து 32 லட்சம் அல்லது 33 லட்சம் பேர் வந்து அதிகபட்சமாக வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். இப்போ தற்போது உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட வந்து 2 கோடி பேர் பாதிப்பில் இருக்கிறார்கள், சிகிச்சையில வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இதுல வந்து அதாவது ரொம்ப குறைந்த அளவு மைல்டு என்று சொல்லக்கூடிய குறைந்த அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் 99.4% பேர் குறைந்த அளவிலே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றவர்கள் என்பது 0.6% பேர் தான் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உலகம் முழுவதுமாக இன்றைக்கு வந்து கொரோனா பாதிப்புடைய நிலவை. அது இந்தியாவில எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா இந்தியா இன்றைக்கு வந்து 2வது நிலை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கு. 3வது நிலை என்பது இல்லை, 3வது நிலையிலிருந்து 2வது நிலையை நோக்கி அது முன்னேறி கொண்டிருக்கின்றது. இந்தியாவுடைய மக்கள் தொகை என்பது வந்து 139 கோடி. இந்த 139 கோடியில வந்து 2.19 கோடி பேர் என்ன அவர்கள் 19 லட்சம் பேருக்கு தான் வந்து பாதிப்பு கொரோனா பாதிப்பு வந்து இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கு. அரசாங்கம் தரக்கூடிய புள்ளி விவரப்பு கணக்கின்படி பார்த்தோம்னால் இந்த அளவுக்கு தான் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதிலே குணமடைந்தவர்கள் 1.79 கோடி பேர் வந்து குணமடைந்திருக்கிறார். இது நேற்று நான் சேகரித்த இந்த புள்ளி விவரம் இருக்குது. இதுவரைக்குமான இறப்பு என்பது 2,42,000 பேர் வந்து இதில் இறந்திருக்கிறார்கள். இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய 139 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டிலே ஒரு 2.25 கோடி அளவிற்கு கூட வந்து இன்றைக்கு இந்த பாதிப்பு என்பது இல்லை. அதில் இறப்பு என்பது 2,42,000. ஆனால் இந்த 2,42,000 ரொம்ப சரி கொஞ்சம் தானே என்று நாம் வந்து கருத முடியாது. இது ரொம்ப அதிகம். ஏனென்றால் மருத்துவ அறிவியல் என்பது வளர்ந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இது அதிகம்தான் என்று நாம் கணக்கெடுத்துக்கோம். அதை நாம் கட்டுப்படுத்துவதற்கு மிக தீவிரமான ஒரு முயற்சிகள் நாம் எடுக்க வேண்டும். ஹானிமன் என்ற இந்த ஹோமியோ மருத்துவ முறையை கண்டறிந்த ஒரு மேதை, அவர் ஒவ்வொரு மனிதனிடமும் வைட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிர் ஆற்றல் என்று ஒன்று இருக்கிறது. அந்த உயிர் ஆற்றல் தான் அவர்களை இது போன்ற நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த வைட்டல் ஃபோர்ஸ் சொல்றாரு. அதைத்தான் வந்து நம்ம சொல்றோம் டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது நம்முடைய பாதுகாப்பு ஒரு பொறி அமைவு நம்முடைய உடல்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு அது சசப்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் ஏற்கும் திறன், ஒவ்வொரு மனிதனிடமும் அந்த நோய் ஏற்கும் திறன் என்பது வந்து இருக்கிறது. இதுதான் நம்முடைய இயல்பான மனித உடலினுடைய அந்த பாதுகாப்பு கவசம் என்பது வந்து இருக்கிறது. இந்த கவசம் இந்த ஆற்றல் குறைவாக இருக்கும்போது தான் எந்த வகையான நோயும் அவர்களை வந்து தாக்குது. இப்போ கொரோனாவை எடுத்துக்கிட்டோம் சொன்னால் அதுவும் அப்படிப்பட்ட எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கிறவர்களை தான் அது தாக்குகிறது. அவர்கள் தான் அதில் எச்சரிக்கையாக இருக்கிறவர்கள். எல்லாரையும் வந்து அது ஒரு இறுதி கட்டத்திற்கு நகர்த்தி செல்கிறதா என்று சொன்னால் அப்படி இல்லை. ஆனால் எதிர்பார்த்தல் பலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அது பெரிய தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்தாது. ஆகவே யாராக இருந்தாலும் சரி, ஒரு இந்த மாதிரி ஒரு கோல்டு மாதிரி ஒரு தலதோசம் அல்லது தடும் என்று சொல்லுகிற மாதிரி வரும்போதே அவர்கள் நமக்கு வந்து கொரோனா இருக்கிறது வந்திருக்கலாம் தாக்கியிருக்கலாம் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு அவர்கள் அதை அணுக வேண்டும். அதற்குரிய அந்த தடுப்பு முறைகளை அல்லது இதை எடுத்து வெளியேற்றுவதற்கான அந்த முறைகளை வந்து அவர்கள் கடைபிடிப்பார். பொதுவாக எதிர்ப்பு சக்திகளை நாம் வளர்த்துக்கொள்ளலாம்னு சொல்றீங்க, அதுக்கு எந்த மாதிரியான முறைகளை நாம் வந்து கை கொள்ளலாம், என்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணாக்க எதிர்ப்பு சக்தி குறையும் அதிகமாகும்? இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்பது நம்முடைய உடலிலே இயல்பாகவே இருக்கக்கூடியது. அதுதான் மனித உயிர்கள் எல்லா உயிரினங்களையும் தாண்டி எண்ணற்ற உயிரினங்கள் அழிந்து போனதுக்கு பிற்பாடு கூட மனித உயிர்கள் மனித இனம் என்பது வந்து அது தன்னை தற்காத்து கொண்டு எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி நிலைத்துக் கொள்வதற்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அது இயல்பிலே இருக்கிறது. அதை வளர்த்து கொள்வது என்பதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனை. அதை புரிந்து கொள்வது அதை வளர்த்து கொள்வது என்பது வந்து முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அது பல பேருக்கு வந்து அது தெரியவில்லை இயல்பாக. ஆனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எதற்கெடுத்தாலும் உடனடியாக வந்து மருத்துவரை நாடுவது மருந்து உண்பது. இன்னும் குறிப்பாக சொல்ல போகிறதாக இருந்தால் அலோபதி மருத்துவம் என்பதை அடிக்கடி நாடுகிறவர்கள் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட மருத்துவரை நோக்கி போடுவது அல்லது அவர்களே வந்து மெடிக்கல் ஸ்டோரில் போய் மருந்தை வாங்கி சாப்பிட்டுக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்ள. அப்படி இல்லை, நம்முடைய உடலே எந்த வகையான
நோயையும் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் உடையதாக இருக்கிறது. அது முடியாது என்ற நிலையை நோக்கி அது போகும்போது அல்லது தீவிரமடையும் போதுதான் மருத்துவத்தை வந்து நம்ம நாட வேண்டும். அப்படி மருத்துவத்தை நாடாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. தேவைக்கு மட்டும்தான். அதுதான் வந்து திருவள்ளுவர் கூட சொல்லுகிறார், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்துவது அற்றது போற்றி உணின் என்பது வந்து திருவள்ளுவருடைய மருந்து என்ற அதிகாரத்திலே ஒரு முக்கியமான ஒரு திருக்குறள் இது. அதாவது நம்முடைய யாக்கை என்றால் உடல், நம்முடைய உடலுக்கு வந்து மருந்து என்று ஒன்று தேவையில்லை. எப்போ நாம் உண்பது அருந்தியது அது வந்து செரிமானமாவது, அற்றது செரிமானமாவது, இவற்றை நாம் அறிந்து நாம் உணவை உணவு முறையை வந்து நாம் கடைபிடிப்போமானால் நம்முடைய உடலுக்கு வந்து மருந்து என்று ஒன்று தேவையே இல்லை என்றுதான் வள்ளுவருடைய. அது மிகவும் முற்றிலும் சரியானது. ஆகவே நோய் எதிர்ப்பாற்றல் என்பது நம்மிடம் ஏற்கனவே இருக்கிறது. அது இன்று நேற்று தோன்றியதல்ல, உயிர்கள் தோன்றிய காலம், மனிதனாக பரிணமித்த காலம் முதற்கொண்டு அது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அவற்றை பாதுகாப்பதற்கு முதலாவது நாம் கடைபிடிக்க வேண்டியது என்னவென்றால், நம்முடைய அந்த நோய் எதிர்ப்பாற்றல் அல்லது செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அல்லது ஆனிமன் சொல்லுகின்ற மாதிரி உயிர் ஆற்றல் என்பதை பாதுகாப்பது, அதற்கு மருந்துகளை அதிகமாக வந்து தவிர்ப்பது, நம்முடைய உணவு முறையில் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது என்பது முக்கியமானது. இதுதான் எதிர்ப்பாற்றலை வந்து பாதுகாப்பதற்கான வழிமுறை. நீங்க ஹோமியோபதியை பத்தி அடிக்கடி ரெஃபர் பண்றீங்க. இப்ப இங்கிலீஷ் மெடிசனும் எடுத்துக்கிறாங்க, இங்கிலீஷ் மெடிசன்ஸோட ஹோமியோபதியும் சேர்ந்து சாப்பிடலாமா? ஒன்னாகாதா? சாப்பிடலாம். ஆங்கில மருந்துகளோடு ஹோமியோபதி மருத்துவத்தையும் வந்து சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து எந்த தவறும் கிடையாது. இப்போ கொரோனாவுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து ஆங்கில மருத்துவ முறையை வந்து நாடுவது அப்படிங்கிறது தான் அந்த போக்குகள் தான் இருக்கிறது. ஆமாம், ஆங்கில மருத்துவ முறையை பொறுத்தளவில் அவர்கள் வந்து இதற்கு வந்து சிகிச்சை இல்லை, மருந்துகள் இல்லை என்று சொல்கிறாங்க. வைரஸை பொறுத்தளவுக்கு அதுக்கு மருந்து கிடையாது. ஆங்கில மருத்துவ முறையிலே தடுப்பு மருந்தை தான் உருவாக்குகிறாங்க, வேக்சினேஷன் தடுப்பு மருந்துகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதை வந்து நன்றாக இருக்கிறவருடைய உடலில் கூட வந்து அதை அவர்கள் செலுத்துகிறார்கள். அதன் மூலமாக அது அந்த வைரஸை வந்து எதிர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த உடலிலே தோன்றும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதனால தான் வந்து தடுப்பு மருந்து உருவாக்குறாங்க. அந்த தடுப்பு மருந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டோம்னு சொன்னால் வைரஸ் வந்து அதை எதிர்த்து போராடி சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், நல்ல பொதுவாகவே வந்து மாற்று மருத்துவ முறையை சார்ந்தவர்கள் என்ன சொல்லுகிறேன் சொன்னால், இல்லை இப்போ கொரோனாவில் பாதிக்கப்படுகிறவர்கள் 100 பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட வந்து 95 பேர் வந்து குணமாகி வெளியே வந்துடுறாங்க. அவங்க எப்படி வர்றாங்க? இதுதான் ஹானிமனுக்கு எழுப்புற கேள்வி. அவர்கள் வெளியே வருவதற்கு முக்கியமான காரணம் என்றால் அவருடைய அந்த எதிர்ப்பாற்றல் அவருக்குள்ளே இருக்கிறதா அந்த முக்கியமான காரணமாக இருக்கு. மருந்தே இல்லாத நிலைமை. அது மட்டுமல்லாமல் மாற்று மருத்துவ முறைகளிலே மருந்து இருக்கிறது. ஹோமியோபதி மருத்துவ முறையிலே வந்து நான் கூட இது மாதிரி அறிகுறி உள்ளவர்களுக்கு நான் ஹோமியோபதி மருத்துவ முறையையும் அதே மாதிரி வந்து சித்தா ஆயுர்வேத மருத்துவ முறையையும் அதோடு சேர்த்து அலோபதி முறைகளையும் கூட நான் பரிந்துரை செய்கிறேன், ஆலோசனைகளாக நான் வழங்குகிறேன். அதற்கு காரணம் என்னவென்றால், இவை எல்லாமே மனித உடலில் வந்து அவர்களுடைய எதிர்ப்பாற்றலை வந்து பலப்படுத்துகின்ற தன்மையுடையதாக வந்து அது இருக்கிறது என்பதும். ஹோமியோபதியில் வந்து ஆர்சனிக்கும் ஆல்பம், ஆயுஷ் நம்முடைய மத்திய அரசாங்கம் வைத்திருக்கின்ற ஆயுஷ் என்ற அந்த துறை, சுகாதாரத்துறை ஆர்சனிக்கும் ஆல்பம் என்ற அந்த மருந்தை வந்து பரிந்துரை செய்திருக்கு, இதை வந்து உட்கொள்ளலாம். ஆனால் நடைமுறையில் ஹோமியோபதியை பொறுத்தளவிலே ஒரே மாதிரியான மருந்து என்பது கிடையாது. அந்த நோயாளருக்கு என்ன மாதிரியான குறிகள் வந்து தோன்றுகிறதோ அந்த குறிகளுக்கு தகுந்தவாறு மருந்து தர வேண்டிய தேவை இருக்கு. ஏனென்றால் கொரோனா வைரஸ் கூட இப்போது உருமாறிய வைரஸாக வந்து அது வந்திருக்கிறது. 2ஆம் அறையிலே உருமாறி இருக்கிறது. 1ஆவது அறையிலே அது தோற்றுவித்த அந்த குறிகள் இப்போது மாறுபட்டிருக்கிறது. இப்போ வயிற்றுப்போக்கு, தோலிலே சில வகையான அரிப்பு போன்ற இது, வெடிப்பு போன்றவைகள் எல்லாம் தோன்றிலே தோன்றுகிறது. இது மாதிரியெல்லாம் வந்து புதிய அறிகுறிகளோடு வந்து இப்போது கூடிய, அது மாத்திரமல்லாமல் மிக வேகமாக வந்து பரவுகின்ற தன்மை, மிக வேகமாக அது வந்து மல்டிபிள் ஆகிறது, தன்னை வந்து பெருக்கிக் கொள்வது அப்படிங்கிற தன்மையில் அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி குறிகள் மாறுபடும் போது ஹோமியோபதியிலே வந்து அப்படி குறிகளுக்கு ஏற்ற மருந்துகள் வந்து நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட மருந்துகளை கொடுத்து ஹோமியோபதியிலே வந்து குணப்படுத்த நல்ல ஹோமியோபதி மருத்துவர்கள் நிச்சயமாக அதை செய்து விடல். என்னுடைய நண்பர்கள் சில பேர் அதை வந்து வெற்றிகரமாக செய்து விட்டிருக்காங்க. அதுபோலவே நம்முடைய
பாரம்பரிய மருத்துவ முறையான சித்தா, ஆயுர்வேதத்தில் நுணானி போன்றவற்றிலும் அந்த மாதிரியான நிறைய வந்து மருந்துகள். அந்த மருந்துகள் கபசர குடிநீர், நிலவேம்பு கசாயம், நம்மளுடைய உணவு, அதாவது நம்முடைய சித்த மருத்துவத்தை பொறுத்தளவில் என்ன சொன்னால் உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற ஒரு ஒரு சொலவடை உண்டு. அது ஒரு யதார்த்தமான ஒன்று தான். இப்போ இஞ்சி, பூண்டு, மிளகு, அப்புறம் வந்து எலும்பிச்சை, தேன், இது போன்றவையெல்லாம் வந்து நம்முடைய உணவுகளே வந்து உணவு முறையில் இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் கூடுதலாக வந்து சேர்த்து கொண்டோமானால் இந்த நோய் வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் நம்மிடம் வந்து இயல்பாக உருவாகி. ஆகவே இந்த கபசர குடிநீர், அந்த மாதிரி வந்து நிலவேம்பு கசாயம், இவற்றையெல்லாம் தொடர்ந்து நாம் எடுத்துக்கொண்டு இந்த உணவு முறையும் பின்பற்றினோம்னால் நிச்சயமாக இது வந்து கொரோனா வந்து அணுகாது. நோய் எதிர்ப்பாற்றல் பலமாக இருக்கிறவர்களை நிச்சயமாக வந்து அது அணுகாது. அப்படியே வந்தாலும் கூட அது கொஞ்ச நாள்ல இயல்பாகவே அவருடைய உடல்நிலை அதை வந்து வெளியேற்றி விடும் என்பதுதான் எதாகும். இல்ல இப்போ இன்னைக்கு வந்து வேக்சினேஷன் வந்து எல்லாருக்கும் போட முடியாத ஒரு சூழ்நிலையில இந்திய அரசு இருக்குது. அதுக்கு அவ்வளவு கிடைக்கல, அவ்வளவு இல்ல, கிட்டத்தட்ட சொல்ல போனாக்க 140 கோடி நெருங்கின ஜன தொகையில 10-15 கோடி தான் போட்டிருக்காங்க. இப்படியே போட்டு முடிக்கிறதுக்கு எப்படியே 7-8 வருஷம் ஆயிடுன்னு சொல்றாங்க. இந்த தருணத்துல இந்திய அரசாங்கம் மாற்று மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் ஸ்கீம்ஸை வந்து ரெகுலேட் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணால் அது ஒரு உதவியாக இருக்கும் அல்லவா? நிச்சயமாக இருக்கும் வந்துட்டு. ஆனால் அதுலேயும் கூட நம்முடைய இப்போ பிஜேபி அரசாங்கம் வந்து அதுலேயும் கூட வந்து ஒரு அரசியலே வந்து அது கிடைக்கும். என்ன சித்த மருத்துவம் போட்டு, அதாவது சித்த மருத்துவம் போட்டு நம்முடைய தென்னாட்டில் உள்ள பாரம்பரியமான இந்த மருத்துவ முறைக்கு போதுமான அளவுக்கு அது முக்கியத்துவம் தருவது. அது ஆயுர்வேத மருத்துவ முறைக்கு தான் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கிறது. இருந்தாலும் கூட இப்போ மாற்று மருத்துவ முறைகளை வந்து ஆயுஷ் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, ஏற்றுக்கொண்டு அதை வந்து அவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள். ஆனால் அதை வளர்ப்பது, இந்த மக்களிடம் வந்து கொண்டு செல்வது அப்படிங்கிறது வந்து வடநாட்டிலே எப்படி இருக்கிறது என்பதை பற்றி எனக்கு தெரியவில்லை. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டிலே வந்து அது நிச்சயமாக வந்து இருக்கிறது. ஏராளமான இது போன்ற மாற்று மருத்துவ முறை, அதாவது சித்தா, ஆயுர்வேதம் உட்பட இந்த மருத்துவ முறைகளை வந்து கடைபிடிக்கக்கூடிய மருத்துவமனைகள் இப்போ வந்திருக்குது. அவர்களெல்லாம் மிக பெரிய அளவிலே இதை வந்து வெற்றிகரமாக கொரோனாவை வந்து அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து வந்து குணமாக்கி அனுப்புகின்ற ஒரு தன்மை வந்து நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட வந்து இறப்பு விகிதம் மிக குறைந்த அளவில் இருக்கிற அளவுக்கு வந்து அவர்கள் வந்து அவர்கள் சிகிச்சை வந்து அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மைதான். இதை அரசாங்கம் வந்து நிச்சயமாக அதை மேற்கொள்ள வேண்டும், அதை பரப்ப வேண்டும், அதை வந்து வளர்க்க வேண்டும். அந்த வேலை வந்து நிச்சயமாக செய்யணும். நல்ல பலன். மாற்று மருத்துவ முறைகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்ப என்ன பண்றாங்க, இந்த வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல அவங்களுக்கு தோன்றதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இலையை சாப்பிடுங்க, இந்த காத்த பிடிங்கன்னு. அப்படி இருந்தாக்க மக்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கை போயிடும். கொஞ்ச நாள் பரபரப்பா இருக்கும், அப்புறம் வந்து சரிப்பட்டு வராது. அப்போ என்ன பண்ணா, ஸ்டாண்டர்டைஸ் தான் வந்து கவர்மெண்ட்ல இருந்தே வந்து இதுதான் சிகிச்சை முறை, இதை இங்கே தான் போய் எடுக்கணும், இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு இவால்வ் பண்ணாதானே வந்து சரியா வரும். இல்லைனாக்க என்ன ஆயிடுதுனாக்க, சித்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்களுக்கு தெரிஞ்ச மூலிகையெல்லாம் பேரை போட்டு பயன்படுத்த சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது இன்றைக்கு வந்து இது மாதிரி தகவல் தொடர்பு என்பது, அது சமூக வலைதளங்களுடைய ஆதிக்கம் என்பது மிகப்பெரிய அளவிலே மக்களிடம் வந்து சென்றடைந்திருக்கின்ற சூழலிலே அவரவர்கள் அவர்களுடைய சொந்த அனுபவங்களை வந்து வெளியிடுவது என்பது தவிர்க்க முடியாததான். ஆனா அதிலிருந்து நாம் பிரித்து எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, அதை நாம் புரிந்து கொள்வது. அப்படியானால் இந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடல்நிலையை பற்றிய ஒரு குறைந்தபட்ச அறிவு வந்து அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பது முக்கியமானது. முழுக்க முழுக்க வந்து மருத்துவர்களை நாடி இருப்பது, சார்ந்திருப்பது என்பதற்காமல் தன்னுடைய உடல்நிலை எது நமக்கு வந்து உகந்தது, எது நமக்கு எதிரானது, எது தேவையில்லை என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று அவசியமானது. தான் உணர்ந்தது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்கள் அல்லது அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் கூட அப்படி உணர்த்துவதுங்கிற ஒரு சமூக கடமையும் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இதை விட மிகப்பெரிய கடமை வந்து அரசுக்கு. அரசு வந்து நிச்சயமாக வந்து அதை செய்ய வேண்டும். அது நம்முடைய சுகாதார கட்டமைப்பை வந்து வலுவாக வைத்திருக்க வேண்டும். இப்போ வடநாட்டில் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கொத்து கொத்தாக மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். கையறு நிலை என்று சொல்லக்கூடிய இதுக்கு வந்து போயிட்டாங்க. நமக்கு யாருமே உதவி கிடையாது.
நம்மளா பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ரொம்ப கொடூரமாக இருக்கிறது, என்னெல்லாம் நடக்குது சொல்ல முடியவில்லை, மனம் வந்து வேதனைப்படுகிறது. அதாவது தன் சொந்த ஒரு 15 வயசு பையனை ஒரு தகப்பன் வந்து தூக்க முடியாம தூக்கிட்டு அவன் மூச்சு திணறி செத்து கொண்டிருக்கணும்னு ஆஸ்பத்திரி நோக்கி அழுது தூக்கிட்டே போறான். ஆனாலும் கூட அந்த மனிதர்கள் அப்படியெல்லாம் உடனடியா செஞ்சவங்கெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டாங்களான்னா இல்லை, பாதிக்கப்படுகிறவர்கள் யார் என்று சொன்னால் இந்த எதிர்பார்ப்பில் குறைவாக இருக்கிறவர்கள் அவர்கள் தான் அதிகமாக வந்து மக்கள் அரசு மக்கள் அரசு அரசு செய்ய வேண்டியது என்ன, மக்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த காலகட்டத்தில்? அரசாங்கம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னது, இது போன்ற மாற்று மருத்துவ முறைகளை வந்து கண்டறிந்து அவற்றை மிக சரியாக வந்து மக்களுக்கு வந்து வழங்குவது அப்படிங்கிறது வந்து போர்க்கால அடிப்படையில வந்து அரசு. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா, இறுதியாக இதுல வந்து உயிரிழப்பது என்பது எங்கே நிகழ்கிறது என்று சொன்னால் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால்தான் அது நிகழ்கிறது. ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பது தமிழ்நாட்டிலே வந்து வடநாடுகளிலே வந்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆக்சிஜன் இல்லை, போதுமான அளவுக்கு இல்லை, அதுல பயங்கரமான அரசியல் விளையாடி கொண்டிருக்கு. டெல்லியில எல்லாம் கொத்து கொத்தாக வந்து செத்து விழுந்து கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றமே மத்திய அரசுக்கு மிக கடுமையான ஒரு கண்டனங்களை வந்து தெரிவித்து டெல்லிக்கு உடனடியே ஆக்சிஜன் வந்து சப்ளை செய்யுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கிறது. அவங்க யார் சப்ளை பண்றாங்க, எங்க போகுது, ஏது போகுது தெரியல. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சூழ்நிலையில கூட இந்த லாப நோக்கத்தோடு வந்து தனியார் மருத்துவமனைகளும் இன்னும் இதை போன்ற மருந்து வியாபாரிகளும் வந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற போக்கெல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் அரசாங்கம் வந்து கட்டுப்படுத்த வேண்டும். இது முன்கூட்டியே உணராத மோடியினுடைய அரசாங்கம் வந்து இந்த கொரோனாவை கட்டுப்படுகின்ற இந்த நடவடிக்கையிலே முற்றிலுமாக வந்து அது தோல்வி அடைந்திருக்கிறது. அதனால்தான் வந்து எதிர்கட்சிகளும் மற்றவர்களும் மக்களே கூட மோடி வந்து அவர் ராஜினாமா செய்து விட்டு போய்விட வேண்டும் என்று ஒரு நிலைக்கு வந்து போயிருக்கிறார்கள் என்று பார்க்க. ஆகவே அரசு தன்னுடைய கடமையிலிருந்து அதை முன்கூட்டி உணர்வது என்பதும் உணர்ந்ததுக்கு அப்புறமும் விரைவான நடவடிக்கை என்பதும் அதில் நடக்கின்ற ஊழலை தடை செய்வது முறைகேடுகளை தடை செய்வது என்பதிலும் இன்றைக்கு அரசு வந்து தோற்று போயிருக்கிறது. உடனடியாக சரி செய்யவில்லை என்றால் இன்னும் மோசமான இழப்புகளை சந்திக்க வேண்டிய நிலை வந்து அரசாங்கத்தில் இருக்கிறது. தனிநபர்களை பொறுத்தளவில் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கொரோனா என்பது எல்லோரையும் தாக்கி வந்து அழைத்துட்டார். அதனால குறைந்தபட்சம் அதை வந்து புரிந்து கொள்வது என்பது வந்து மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, வந்து ஒரு அறியாமை இருக்கிறது, அந்த அறியாமையிலிருந்து அவர்களுடைய கொரோனா எல்லாரையும் தாக்கி அழைத்து விடுவதில்லை, அது ஒரு பேயை போல வந்து குடித்தவர்கள்லாம் வந்து அது அழைத்துவிடும் என்று கருதுவது தவறாங்க இல்லை. அது எல்லோரையும் வந்து அது தாக்கினாலும் கூட கொஞ்சம் பேரை தான் அதிகபட்சமாக வந்து பாதிக்கிறது, அதிலும் மிக குறைந்த அளவான மக்களைத்தான் வந்து அது ஒரு விளிம்பு நிலைக்கு அல்லது சாவு என்ற நிலைக்கு வந்து தள்ளி கொண்டு போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ற வகையிலே நாம் அச்சத்தை வந்து தவிர்ப்பது, அறியாமையை வந்து போக்கிக் கொள்வது, நம்முடைய உடல்நிலை பற்றி நாமே வந்து ஒரு 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 கருத்திற்கு வந்து வருவது என்பதை வந்து நாம் புரியும். அது ரொம்ப முக்கியமானது. தனிநபர்களை பொறுத்தவரை அதே மாதிரி இது எப்படி பரவுகிறது, பரவுவதிலிருந்து நம்ம நாம வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான சில நடவடிக்கைகள், அதை விடாப்பிடியாக வந்து செய்வது என்பது அவசியம். அதாவது முகக்கவசம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இது காற்றின் மூலமாகத்தான் அதிகமாக பரவுகிறது. சுற்றுச்சூழல் அதனுடைய பாதிப்பின் மூலமாக வந்து இது அதுவும் வந்து மோசமாக வந்து பரவுகிறதுனால அது முகக்கவசம் அணிவது என்பது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தனிநபர் இடைவெளி, ஒரு சமூக இடைவெளி என்று சொல்லப்படுவதை வந்து அதை பின்பற்ற வேண்டும். இது இந்த இரண்டையும் பின்பற்ற, அதே மாதிரி வந்து கூட்டத்தை வந்து தவிர்ப்பது, கூட்டங்களிலே போகாமல் இருப்பது, அது எப்போதும் வந்து விழிப்போடு இருப்பது. கொரோனா எப்போது வேண்டுமானாலும் நமக்கு பரவலாம், யாரிடம் இருந்து வேண்டுமானாலும் பரவலாம். ஆகவே கூட்டத்தை கண்டு அஞ்சுவது, தனித்திருப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தன்னை உடனடியாக வந்து தனிமைப்படுத்திக் கொள்வது. தனிமைப்படுத்திக் கொள்வது வந்து ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் கிடையாது, சிகிச்சை அல்ல. மாறாக தனிமைப்படுத்திக் கொள்வது என்பது என்ன என்றால் மற்றவர்களுக்கு பரவாமல் இருப்பது, ஒரு சமூக பரவலை தடுப்பது என்பதுதான் அதில் முக்கியமானது, தனிமைப்படுத்திக் கொள்வது. ஆக இவற்றையெல்லாம் நாம் முறையாக வந்து கடைபிடிப்போமானால் நிச்சயமாக வந்து கொரோனாவிலிருந்து நாம் நம்மை வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். ரொம்ப ஹோப்ஃபுல்லாக சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் அவங்களை நிச்சயமா நேயர்களுக்கு இது பலனுள்ளதாக இருக்கு நினைக்கிறேன். மிக்க நன்றி.